வெல்கம் டு எம்கே கிச்சன். இன்றைக்கி நாம் முருங்கைப்பூ கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கூட்டு வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைப்பூ கூட்டு பண்ணுறதுக்கு முருங்கைப்பூ இந்த அளவு எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைப்பூ பார்த்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா பச்சை மிளகு, பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூன் தான் ஜீரகம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் தேங்காயை லேசாக சதைச்சி எடுத்தால் போதும். முதல்ல பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே சதைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், பச்சை மிளகு, பூண்டு, ஜீரகம் அதை இந்த அளவு சதைச்சிட்டு இது கூட தேங்காய் ஆட் பண்ணி சதைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காயுமே இந்த அளவு சதைச்சா போதும். இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொட்டிடட்டும். கடுகு நல்லா பொட்டினதும் கருவேப்பிலை, ரெண்டு பொட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுறணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைப்பூவை ஆட் பண்ணிடலாம். முருங்கைப்பூவும் கொஞ்சம் வதங்கணும். நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். பாருங்க, முருங்கைப்பூ சூப்பராக வதங்கியாச்சு. இந்த அளவு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம முருங்கைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட நம்ம முருங்கைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் முருங்கைப்பூ சீசனில் இந்த கூட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.